வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ கரண்ட் டேட்டில் நம்ம கவனிக்கக்கூடிய 5 பங்குகளை தாங்க பார்க்க போகிறோம். இந்த 5 பங்குகளும் பார்த்திங்கன்னா பென்னி ஸ்டாக். ஸோ இந்த பென்னி ஸ்டாக்கை நம்ம ஏன் இப்போ பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். மெயினாக பார்த்திங்கன்னா, இந்த தருவாயில் நம்ம இப்போ பென்னி ஸ்டாக் பை பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு தேவையான பங்குகளுங்க இந்த 5 பங்குகளும். இப்போ நீங்கள் பென்னி ஸ்டாக் அப்படிங்கிறத யோசிக்காமல் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ண முடியும். மார்க்கெட்டில் எப்போவுமே நல்ல ஒரு டிமாண்ட் உள்ள ஸ்டாக்கு, ஹை வால்யூம் உள்ள ஸ்டாக்கு. நான் எப்போவுமே திரும்ப திரும்ப சொல்கிறது தான், பென்னி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம நினச்ச ப்ரைஸில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆக முடியும். ஸோ வால்யூம் அதிகமாக இருந்தால் தான் பையர் செல்லர் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இதை கவனிக்காமல் நீங்கள் பென்னி ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்காதீங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்கு போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா, ISMT. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 75 ரூபா 40 பைசா ட்ரேடாயிருக்கிறது, 11% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கும். ஃபண்டமெல்லாம் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு, ஸோ எப்போவுமே ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு பங்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பிட்டல் 2,265 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 4,722. ஸோ நல்ல ஒரு வால்யூம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 days average 10,42,923. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டில் போய் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் ஒலி 5 ரூபா, PW 0.84. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வலி பார்த்தீங்கன்னா 39 ரூபா 82 பைசா இருக்காங்க. ஸோ ஒரு 50% புக் வலி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாங் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் 87.38, நல்ல ஒரு பாசிட்டிவ்ங்க. இயரானியர் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 550 புள்ளிகள் ரிக்கவரி ஆகி நல்ல ஒரு குவார்டர் குவார்டர் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் PE ratio 0.86, செக்டார் பி பார்த்தீங்கன்னா 2.21. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயம் கால் இருக்காங்க. PP 1.90. ஸோ ISMT பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம ஒரு 1 மந்த் இந்த ஸ்டாக்கை டார்கெட் பண்ணுறோம்னா கண்டிப்பாக ஒரு 15% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா PNPங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க், 51 ரூபாய் 80 பைசாவில் ட்ரேட் இருக்குது. 4.12% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பேங்க் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்குங்க, ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஸ்டாக்கு. இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா மார்க்கெட் கேல்ஸ் 57,037 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 39.88, 20 days average ஒலி அலகேட்டில் ஃபேஸ் ஒலி 2 ரூபாய், PW 1.25. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா NIFTY 50 தள்ளி ட்ரேடானோ 1:1 பக்கத்தில் வச்சு ட்ரேடிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட புக் வலி பாருங்கிறதுல பார்த்தீங்கன்னா 2% அதிகமாக புக் வலி வச்சுருக்காங்க. ஸோ டபுள் மடங்கு ஒரு புக் வலி வச்சுருக்காங்க. டிவிடன் 1.24% நல்ல ஒரு டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் 1.66, இயரானியர் கம்பேர் பண்ணும்போது 56.72% ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் போயிருக்காங்க. PE ratio 31.20, செக்டார் PE 14.3 இருக்காங்க, PP 0.63. ஸோ PNP பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையன் கால் தான் இருக்காங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பாருங்கள் 10-15% ப்ராஃபிட் புக் பண்ணிக்க முடியும். மூணாவதாக என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா இந்தியன் டெரேன், 51 ரூபாய் 20 பைசாவில் ட்ரேட் இருக்காங்க. 4.07% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டெரேன் எல்லாருக்குமே தெரியும், செலிப்ரிட்டியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்டுங்க. இந்தியன் டெரேன் பிராண்டடான ஷர்ட்டு பேண்ட்டு, இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிராண்டட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஒரு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக், எப்போவுமே ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக், 51 ரூபாய் 20 பைசாவில் ட்ரேடாகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 4.07% நல்ல ஒரு ப்ராஃபிட் மூமெண்ட்டில் போயிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்துலாம், மார்க்கெட் கேப்பிட்ஸ் 226 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1,98,94. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்பிட்டல், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வலி 2 ரூபாய், PW 1.29. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வலி பார்த்தீங்கன்னா 44 ரூபாய் 52 பைசாங்க. ஸோ புக் வலி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையாக தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர்சன்ட் 4.44, இந்த இயரானியர் கம்பேர் பண்ணும்போது 0.60% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. PE ratio 11.53, செக்டார் PE 36.53 இருக்காங்க, PP 1.16. ஸோ இந்தியன் டெரைன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கால். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 15-20% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா நவுகார் கிராப். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 52 ரூபாய் 95 பைசாவில் ட்ரேட் இருக்காங்க. 3.42% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட 50 டேஸ் ஹை பார்த்தீங்கன்னா 82 ரூபாங்க. ஸோ ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடைக்கிது. எகைன் இந்த ஸ்டாக் இந்த இடத்துல நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு அக்குமுலேட் தான். மார்க்கெட் கேப்பிட்ஸ் 797 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 421, 20 டேஸ் பார்த்தீங்கன்னா 4,03,711. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்பில் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் ஒலி 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு டிவெண்டோ ஸ்பிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ண முடியும். PW 1.23. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வலி பார்த்தீங்கன்னா 125 ரூபாய் இருக்காங்க. ஸோ கரண்டாக ட்ரேட் அதோட 2.5 மடங்கு அதிகமான ஒரு புக் வலி வச்சிருக்காங்க. ஏர்னிங் பர்சேர் 7.92
ட்ரெண்டு நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 163.91% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 6.69, செக்டார் பி 23.11 இருக்காங்க, பிபி 0.43. ஸோ நவ்கார் கிராப் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையன் கால். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 20-25% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா ஐஆர்பி இன்ஃப்ராங்க. இந்த ஸ்டாக் வந்து 29.35 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, 2.5% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாகவும் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. மார்க்கெட் கேப்ஸ் 17,724 crore, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 17,079, 20 டேஸ் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 2,32,52,542. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, பிடபிள்யூ 1.37. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20.81 இருக்காங்க. ஏர்னிங் பர்ஷர் 1.27, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் தான் போயிருக்காங்க, 73.02% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 23.11, செக்டார் பி 31.71 இருக்காங்க, பிபி 1.42. ஸோ ஐஆர்பி இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா 29.35 ட்ரேட் இருக்காங்க. ஸோ அகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை ஒரு 10-15% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும்.